வீதியோரத்தில் மீன் வியாபாரம் செய்ய தடை. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னேர்வில் பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட வீதியோரங்களில் இதுவரை காலமும் மீன் வியாபாரிகள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மண்முனை தென்னேர்வில் பெற்று பிரதேச சபை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீதியோரத்தில் மீன் விற்பனை செய்வதை நிறுத்துமாறு பொது அறிவித்தல் ஒன்றை ஒளிபெருக்கி மூலம் விடுத்துள்ளது. இந்நிலையில் பிரதேச சபைக்குட்பட்ட பொது சந்தைகளில் காலை முதல் நண்பகல் வேளை வரையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டுவிட்டு மாலை 2 மணிக்கு பின்புதான் தாம் இதுவரை வீதியோரங்களில் மீன் விற்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதேச சபையின் இந்த நடவடிக்கை தமது வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அப்பகுதியில் உள்ள மீன் வியாபாரிகள் மீன் பெட்டிகளுடன் கழுதாவளையில் அமைந்துள்ள மண்முனை தென்னேருவில் பெற்ற பிரதேச சபையின் முன்னால் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய வங்கி ஆளுநரிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் ரணிலின் ஆலோசகர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற விவகார ஆலோசகர் பேராசிரியர் ஆசி மாரசிங்கே மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிடம் அண்மையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தான் தெரிவித்த கருத்துக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர விரும்புவதாக தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வருத்தம் தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் கலாநிதி நந்தலால் வீரசிங்க பற்றி தாம் கூறிய கருத்து பொய்யானது எனவும் அதற்காக வருந்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் அதிபர் தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அதற்காக பிரச்சாரங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ஆஷி மாரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பரபரப்பான மாதமாக டிசம்பர் இருக்கும். மின்வெட்டை தவிர்க்கும் நடவடிக்கை. டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை எதிர்பார்த்துள்ளது. டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை எதிர்பார்த்துள்ளது. இதனால் சுற்றுலா வலயங்களில் இரவு நேர மின் துண்டிப்பை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். இதுவரையில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்காக அதிக எண்ணிக்கையிலான ஹோட்டல்களில் முன்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மேலும் தெரிவிக்கையில் சுற்றுலாத்துறை எதிர்கொள்ளும் பெரும் பிரச்சனையாக மின் துண்டிப்பு காணப்படுகிறது. இலங்கையில் 49 வலயங்கள் சுற்றுலா வலயங்களாக பெயரிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். அவற்றில் இதுவரை 14 வலயங்கள் வர்த்தமானி அறிவித்தலூடாக பெயரிடப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த பிரதேசங்களுக்கு இரவு நேரங்களில் மின்வெட்டை தவிர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது வரவேற்கத்தக்க ஆரம்பமாக நாம் இதனை நினைக்கிறோம். ஏனென்றால் டிசம்பர் மாதம் இலங்கைக்கு பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற ஒரு பரபரப்பான மாதமாக மாறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தகுதியில்லாதவர்களை நீக்குங்கள். ரணில் பிரபித்த அதிரடி உத்தரவு. தகுதியற்றவர்கள் சமூர்த்தி பெறுவதனால் நிவாரணம் வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய போதே அதிபர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமில்லாதவர்கள் நீக்கப்பட்டால் பொருத்தமானவர்களுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். சமூர்த்தி வழங்கப்பட வேண்டியவர்கள் பெருந்தொகையாக இருந்தும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் உள்ளது. மூதூரில் சட்டவிரோதமான நகழ்வு. மூதூர் ஷாபிநகர் பகுதியில் கொச்சி தோட்டம் செய்யவென அனுமதி பெற்று அங்கு சட்டவிரோதமாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரும் கோப்குழு உறுப்பினருமான வசந்த யாப்பா ஷாபி நகரில் உள்ள குறித்த இடத்திற்கு சென்று வியாழக்கிழமை களவிஜயம் செய்து உண்மை நிலவரங்களை பார்த்தறிந்து கொண்டார். இதில் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளான அமித் சேனநாயக்க எச் பி லியனாராச்சி ஆகியோரும் வருகை தந்திருந்தனர். மணல் அகழ்வு இடம்பெறும் இடத்தையும் நேரடியாக பார்வையிட்டனர். பாராளுமன்ற உறுப்பினரும் கோப்குழு உறுப்பினருமான வசந்த யாப்பா கருத்து தெரிவிக்கையில் மூதூர் ஷாபிநகர் பகுதியில் கொச்சி தோட்ட செய்கை என்ற போர்வையில் சட்டவிரோத மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு பார்த்துக் கொண்டிருக்கவும் முடியாது. அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் இம்மண்ணகழ்வு இடம்பெற்றிருக்க முடியாது. இதில் பலரும் உடந்தையாக இருந்துள்ளனர் எனவும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் இலத்திரனியல் படகுகளை அறிமுகப்படுத்த திட்டம். இலங்கையில் கடற்தொழிலாளர்களின் எரிபொருள் பிரச்சினையை தீர்ப்பதற்கு 2023 ஆண்டு முதல் மின்சாரத்தில் இயங்கும் இலத்திரனியல் படகுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் நக்லஸ் தேவானந்தா ஆலோசனைக் குழுவில் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சிறிய அளவில் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ள கடற்தொழிலாளர்கள் மீன்களத்தை பயன்படுத்தி 100 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய மின்சார மோட்டார் படகை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் நாளொன்றிற்கு 86 ரூபாய் மாத்திரமே இதற்காக செலவு ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற கடற்தொழில் அலுவல்கள் பற்றிய அமைச்சுக்கான ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். மண்ணெண்ணெய் மற்றும் டீசலை பயன்படுத்தும் படகுகளில் சூரிய படலங்கள் மற்றும் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் அனுமதி பத்திரம் இல்லாதவருக்கும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படாது எனவும் கடற்தொழில் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை மக்களின் புரத தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் அடுத்த வருடம் தெரிவு செய்யப்பட்ட 2500 தேனி இதேவேளை மக்களின் புரத தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் அடுத்த வருடம் தெரிவு செய்யப்பட்ட 2500 நன்னீர் தேகங்களில் மீன் குஞ்சுகளை விடுவதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இலத்திரனியல் படகுகளை